வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். சுஜாதாவின் நிறமற்ற வானவில் பாகம் 2 அத்தியாயம் 3. கிருஷ்ணமூர்த்தி டெலிஃபோனில் மனைவியுடன் பேசினான். கல்யாணத்துக்கு நான் வர முடியாது, நீதான் போகணும். என்ன புதுசாக ஷாப் தெரியுங்க? கல்யாணம் உங்கள் வீட்டு கல்யாணம், உங்கள் தங்க என்றாள் கல்யாணம். கல்யாணி, தெரியும், என்ன பண்ணுறது, நான் அதே தேதி அமெரிக்கா கிளம்ப வேண்டியிருக்கிறது, ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட். ஒரு நாள் விட்டு போகக்கூடாதா? நீங்கள் இல்லாமல் நான் தனியாக எந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன். அது உங்கள் வீட்டு கல்யாணம். ஏன், அவர் வரலையா அவர் வரலையான்னு எல்லோரும் மாற்றி மாற்றி கேட்பா, பதில் சொல்லணும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லைன்னா தப்பாமல் ஜுரம் வந்துடும். ஏதாவது ஒரு உக்ரான அறையில் இவளை படுக்க வச்சு வேலைக்கு வேலை க்ரோசின் சிறப்பு ஹார்லிக்ஸு. அப்பா போதுமலா சாமி, இந்த மாதிரி எத்தனை கல்யாணம் நீங்கள் வராமல் வேதனைப்பட்டிருக்கேன். நான் எதுக்கும் எம்டி கிட்ட கேட்டு இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன். டெலிஃபோனை வைத்து விட்டு செயலாளியை கூப்பிட்டான். குணா, எப்போது ஃப்ளைட்டு? புதன்கிழமை ராத்திரி பம்பாயில் பிளேன் பிடிக்கணும். நான் ஒரு யோசனை தரலாமா? இல்லை, நான் எம்டியை பார்க்கணும், ஃப்ரீயாக இருக்காரா பாரு. மணவாளன் 3:30 அழைத்தார். என்ன டிராஃப்ட் கான்ட்ராக்ட் ரெடியா? வேர்ட் ப்ராசரில் அங்கே இந்த பேரை மாற்ற வேண்டி தானே? ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மணவாளன் சார், ஆனால் எனக்கு புதன்கிழமை புறப்பட முடியாது. என்னது என்றார் செயற்கை அதிர்ச்சியுடன். என் சிஸ்டரை சன் கல்யாணம் அன்றைக்கி நான் போயே ஆகணும், இல்லைன்னா கொலை விழும். சம்சாரத்தை போக சொல்லியா? அதுக்கு தானே மனைவி. மாட்டேங்கிறா, சண்டி பண்ணுறா. மணவாளன் தன் பைப்பை நிரப்பி பற்ற வைத்து புகை மேகம் விடுவிக்கும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. சீனியர் பார்ட்னர் என்பதால் எத்தனை விஷயங்களை சகித்து கொள்ள வேண்டியுள்ளது. பிளேனில் உட்கார்ந்து பெல்ட்டை கழற்றின கையோடு குடிக்க ஆரம்பிப்பார். ஹாங்காங் போன கையோடு இவருக்கு பெண் பிள்ளை சமாச்சாரம் வேண்டும். ஹெல்த் கிளப் என்ற பெயரில் விபச்சாரிகளுக்கு ஃபோன் செய்ய விரல் துடிக்கும். எப்போ கல்யாணம்? அதான் சொன்னேனே சார், புதன் ராத்திரி தானே புறப்படுறோம். கல்யாணம் எங்கே? காஞ்சிபுரத்தில். அங்கிருந்து பெங்களூர் 3 hours ஆகுமா? ஒன்று பண்ண, மணவாளன் கிருஷ்ணமூர்த்தியின் நிகழ்ச்சி நிரலை ஒரு உபதேவதையின் தீர்மானத்துடன் நிர்ணயிக்க தொடங்கினார். முகூர்த்தம் காலையில் தான் இருக்கும். முகூர்த்தத்துக்கு இருந்துட்டு நீ என்ன பண்ணுற? பெங்களூருக்கு சாயங்காலம் புறப்பட்டு வந்துரு. 8:30 பெங்களூர்லேருந்து பம்பாய்க்கு ஃப்ளைட் இருக்கு. அதில் நம்ம பெங்களூர் ஆஃபீஸில் போர்டிங் கார்டு வாங்கிறது வச்சிட சொல்லிடுறேன். நீ 8:00 கார்டு வாங்கிட்டு கிளம்புனா போதும். ஒரு 8:00 கிளம்புனா போதும். நீ அதுக்கு காஞ்சிபுரத்தில் 4:30 கிளம்பி நேரே பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போயிடு. என்ன ரொம்ப நெருக்கமாக இருக்கே மணவாளன், இது ஜெட் யுகம்ப்பா, அந்த வேகத்துக்கு நாம் ஈடு கொடுக்க வேண்டாமா? ராத்திரி 12:50 ஃப்ளைட்டு ஹாங்காங் டோக்கியோ வழி. ஹாங்காங்கை விட மாட்டிங்களே? விடுவேனா என்று அசிங்கமாக கண்ணடித்தார். அவருடைய அத்தனை துர்க்குணங்களையும் சகித்து கொள்வதற்கு காரணம் அவருடைய வெற்றி. எதிராளி முன் பல்லை நோண்டுவது, சதா சர்வமும் சர்வகாலமும் தன்னையும் குடும்பத்தையும் பற்றி பெருமைப்படுவது, நினைத்த மாத்திரத்தில் கொள்கைகள் அனைத்தையும் மாற்றிக்கொள்வது, எல்லாம் சகிக்கப்பட்டு மணவாளனை பெரிய குணவாளனாக போற்றுவதற்கு காரணம் வெற்றிதான். அந்த 3 மந்திரத்தின் பின் மழுப்பப்படும் மன்னிக்கப்படும் அசுர குணங்கள் எத்தனை. ப்ராப்ளம் சால்வ்டு. ஸ்வேதா, மை டியர், கொஞ்சம் உள்ளார வரியா? ஸ்வேதா என்பது அவருடைய செக்ரட்டரி. அட்மின் செக்ஷனில் தோதாத்ரி ஐயங்காரன் இருந்தவளை ஒருமுறை பார்த்து விட்டு உடனே மாற்றிக்கொண்டதுக்கு காரணம் என்ன சைஸ் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு பெண்கள் அனைவரும் கார்களுக்கு சமானம். நியூ மாடல், லேட்டஸ்ட், ஓல்ட் மாடல், ஸ்டார்டிங் ட்ரபுள், ஸ்டெப்னி, சரியான பிக்கப் போன்ற சொற்றொடர்களால் பெண்களை பேசுவார். அண்மையில் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் படையெடுப்புக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் வார்த்தைகளை கொண்டு பெண்களை தீர்மானிக்க ஆரம்பித்தார். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், யூசர் ஃப்ரெண்ட்லி, மல்டி யூசர், சிங்கிள் யூசர், மல்டி டாஸ்கிங். திரும்ப தன் அறைக்கு வந்ததும் மனைவிக்கு ஃபோன் செய்தான் கிருஷ்ணமூர்த்தி. கல்யாணத்துக்கு வரேன். என்ன திடீர் மனமாற்றம்? எப்படி உங்கள் எச்சமாரி அனுமதி தந்தார்? அது ஒரு மாதிரி ஃப்ளைட் ஸ்கெடியூலில் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அவர் ஒன்றும் எஜமானர் ஒன்றும் இல்லை. என்ன பின்ன பார்ட்னர்? அவர் உங்களை அதட்டுறதை பார்த்தா பார்ட்னர்னு யாரும் சொல்ல மாட்டா. பிடிக்காத விஷயம். கிருஷ்ணமூர்த்தி பேச்சை மாற்றினான். உன் பொண்ணு என்ன பண்ணுறா? தெருப்பூரா சொல்லியாச்சு, எனக்கு அட்மிஷன் கிடச்சாச்சு எனக்கு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தாச்சு. கூப்பிடாவில்? எங்கே இருக்கா? ஹலோ, திஸ் இஸ் ஆண்டாள் ரோஜா கிருஷ்ணமூர்த்தி ஸ்பீக்கிங். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? டெலிஃபோன் வழியாக அப்பாவுக்கு ஒரு கிஸ் அனுப்பு. 2 kiss. அப்பா, நீங்கள் எனக்கு ஸ்கூல் பேகு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கணும். சீக்கிரம் வர்றியா?
ஸ்பீடா வரேன் டார்லிங். அம்மாட்ட கூட என்றவன் தன் மனைவிடம், என்ன இப்போவே ஸ்கூல் யூனிஃபார்மா? ஆமாம், ஸ்கூலில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏதோ அண்டார்க்டிகா எக்ஸ்பெடிஷன் மாதிரி அத்தனை பெரிய லிஸ்ட்டு. பணம் பிடிங்க ஸ்கூல் போல இருக்கேன். நீங்கள் தானே பதட்டப்பட்டீங்க. நம்ம பொண்ணு நல்லா ஸ்கூலுக்கு போகட்டும், நல்லா படிக்கணும். அவன் மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸில் வேறு ஜோலி இல்லையா? பொண்டாட்டி கூட இப்படி சாவகாசமாக பேசிகிட்டு இருக்கீங்களே. ஃபோனை வச்சுட்டு குணாவை அழைக்கிறேன் நான். குணா, எம்டி சொன்னார் எல்லா ஏற்பாடும் செய்தாச்சு சார். உங்களுக்கு பெங்களூர்லேருந்து பம்பாய்க்கு டிக்கெட் வாங்கியாச்சு, காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு டாக்ஸி ஏற்பாடு பண்ணியாச்சு, பம்பாய் போய் அங்கேருந்து நேராக ஜூஹு சென்டர் ஹோட்டலில் போயிட்டீங்கன்னா அங்கே எம்டியோட சேர்ந்துடலாம். இந்த ஆஃபீஸில் நம்ம விரும்பாத விஷயங்கள் டான் டான் நடக்கும். ஏன் சார், விரும்பின விஷயங்களும் நடக்குமே என்று அவனை கண்விரித்து பார்த்த பார்வையில் பேசப்படாத வார்த்தைகள் இருந்தன. குணாவின் நீல பனியனுக்குள் இருப்பது நிஜங்களாக இருக்காது என்று தோன்றியது. நடந்தால் குலுங்குவதில்லை. சே, மணவாளனோடு சேர்ந்து இந்த எண்ணங்கள் கட்டின பொண்டாட்டி புஷ்பம் போல இருக்கும்போது இந்த குணாவின் கரிய உடலையும் தேக வாசனைகளையும் எண்ணி பார்க்காமல் எதற்காக அவளின் சொற்ப அழகை சிந்திக்கிறாய் குரங்கே? எண்ணங்களுக்கு ஏன் பிரயாச்சித்தம் இல்லை? குணாவன் அருகே வந்தபோது அவள் கைவிரல்களில் நகைச்சாயத்திலும் நேர்த்தியிலும் அரைமணி உழைப்பு இருப்பதை கவனிக்க மறுத்தான். வீட்டுக்கு திரும்பி வந்து ஆண்டாள் வாசலே தயாராகி தலைவாரி ட்ரெஸ் பண்ணி கொண்டு காத்திருந்தாள். என்னப்பா இவ்வளோ லேட்டாக வரீங்க? யூனிஃபார்ம் வாங்க வேண்டாமா? மணி என்ன ஆறுது? என்ன ஆறுது? 45:04 ஆச்சு. மனைவியிடம், இப்போவே வாங்கணுமா என்ன என்றான். இப்போ வாங்கினா உங்கள் பொண்ணு அழுது ஊரை கூட்டிடுவா. 3 மாசத்துலேருந்து வாசலில் காத்திருக்கா, 3 மணிலேருந்து வாசலில் காத்திருக்கா. சும்மா நச்சு நச்சுன்னு பேசிக்கொண்டு இருக்கா, கிளம்ப. குரல் கூட உன் மாதிரியே இருக்கு என்றான் மனைவியை பார்த்து. பிடிவாதத்தில் உங்கள் மாதிரி. ஆண்டாள் காரின் முன் கதவை திறந்து உட்கார்ந்து கொண்டான். அவளை எடுத்து பக்கத்தில் வைக்கும்போது தோளை கட்டி கொண்டான். வாசனையாக இருந்தாள். குழந்தை வாசனை, மழலை வாசனை, கொஞ்சம் எச்சிலும் பேன் ஸ்கீட்டலும் தலையில் தடவிவிட்ட பிருங்கராஜ் தைலமும் கொஞ்சம் சொர்க்கமும் கலந்த வாசனை. இன்னும் மானுட சிறுமைகள் பெறாத தெய்வ குழந்தை. கார் ஓட்டுறச்சு அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுமா? டிஸ்டர்பாக இருக்காப்பா. டிஸ்டர்ப்னா என்ன? கலைக்கிறது என்றால் சர்வசாதாரணமாக. இந்த பொண்ணு எங்கேயோ போக போகிறது பாரு. நம்ம குழந்தைன்னே இல்லை. நானும் எத்தனையோ குழந்தைகளை பார்த்துருக்கேன். எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் நாணின்னு ரொம்ப பிரில்லியண்ட்டு, ஐஐடியில் படிச்சுட்டு இப்போது காணலில் இருக்கான். அவன் கூட சின்ன வயசில் இத்தனை ஷார்ப்பாக இருந்ததில்லை. இதுக்கு பரதநாட்டியம், பெயிண்டிங், மியூசிக், கம்ப்யூட்டர் எது கற்றுக் கொடுத்தாலும் பிடிச்சிக்கும். அதுவும் முன்னாலே சொல்லாதீங்க, இப்போவே கர்வம் தலைக்கறி கிடக்கு. கர்வம் அப்படி சொல்லவே சொல்லாத. கர்வம் என்கிறதெல்லாம் பெரியவா வார்த்தை. குழந்தைகள் தெய்வ சமானம். ஏதோ ஒரு வயசில் தெய்வமாக இருக்கிறத நிறுத்திடுறா. ஸ்ட்ரேஞ்சில் கொஞ்ச நேரம் முன்னால் நானும் அப்படித்தான் நினச்சேன் என்று மனைவியின் கையை பற்றினான். பார்த்து விட்டுங்கப்பா. இருவரும் ஒருமுறை பார்வை மாற்றிக்கொண்டார்கள். அதிலிருந்து மௌன செய்தி பிரபஞ்சத்த அளவு இருந்தது. கடவுளே, உனக்கு எவ்வளவு நன்றி சொல்லப் போகிறேன். மனைவிக்கும் மகளுக்கும் இந்த மனைவியையும் மகளையும் தந்ததற்காக, அமெரிக்கா அனுப்புவதற்காக, உள்ளத்தை சிந்தனையை பெரும்பாலான கணங்களில் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுவதற்காக. கடவுள் இதையெல்லாம் நுட்பமாக அமைக்கிறாரா என்ன? பாப்லா நெருடாவின் கவிதையில் வருவது போல பிரபஞ்சத்து விதிகள் மனிதனை மதிக்காதவை, அவனுக்கு அப்பாற்பட்டவை, அவன் அழிந்த பின்னும் நீடித்திருப்பவை. கடவுள் மனிதனின் விதியை பிரத்யேகமாக கவனிக்கிறார் என்பது அபத்தம். பின் ஏன் எனக்கு இத்தனை சந்தோஷம்? நான் என்ன செய்தேன்? நல்ல காரியம். இதற்காகவே போன ஜென்மத்தில் புனர்ஜென்மத்தில் நம்பிக்கை வேண்டும். சுமார் 600 ரூபாய்க்கு மேல் குழந்தைக்கு யூனிஃபார்ம் முதலிய சம்பத்துகள் எடுத்தார்கள். சீருடை அதே கலர், அதே கட்டம் ஆனால் 2 தரம் இருந்தது. பாலிஸ்டரில் வாங்கினார்கள். பெங்களூரில் சில கண்டக்டர்லாம் டெரிகாட்டில் காக்கி துணி வாங்கி யூனிஃபார்ம் தைச்சுப்பாங்க. அதுக்கு போல இதில் பாருங்கள் மேடம், மொத்த செலவுன்னு பார்த்தா பாலிஸ்டர் தான் விலை சகாயம். தினசரி அயன் பண்ண வேண்டாம் பாருங்கள். பேபி, உனக்கு என்ன பிடிக்கும் என்றால் அந்த சேல்ஸ் பெண் கச்சிதமாக இருந்தால் சாத்துக்குடி போல கொண்டை குழந்தை அப்பாவை பார்த்து, எதுப்பா பரவாயில்ல என்றது பெரியவைகளை போல. இந்த குழந்தைக்கு என்ன வயசு? 43 என்றாள் ரோஜா. அதுக்கு எண்ணிக்கை தெரியாது இந்த சிரித்தாள் கல்யாணி. கடையை விட்டு விட்டு வெளிவரும்போது, இவளுக்கெல்லாம் எத்தனை சம்பளம் இருக்கும் என்றாள். ஏன் சேரணுமா? இதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டா எனக்கு போர் அடிக்குமே. பார்ட் டைமாக ஏதாவது பண்ணலாமா? மசாஜ் பார்லரில் சேர்த்து விட்டுறேன். கூட்டமும் அம்மும் சே புத்தி போகிறது பாருங்கள். உனக்கு என்ன வேலை? அவ்வளோ சரியாக வளர்த்த ஆளாக்கு.
ஆண்டாள் ஐஸ்கிரீம் கோன் வாங்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தால் கிருஷ்ணமூர்த்தி குழந்தை கேட்கறது போனால் போகிறதுன்னு பல விதங்களை சொல்லி பார்த்தாலும் தாய் தீர்மானமாக மறுத்து விட்டாள். தொண்டை கட்டின்னு ராத்திரி கூட லொக்கு லொக்குன்னு இருமோ, நாம் தான் முழிச்சுட்டுருக்கணும். அம்மாவை பார்த்து விரலை நெறித்து சொடுக்கு வராமல், உன்னோட குட்டி பேசவே மாட்டேன் அழிச்சாட்டியம் என்றாள் ஆண்டாள் ரோஜா கிருஷ்ணமூர்த்தி. பேசாட்டி போயேன், நான் எங்கள் அம்மா கிட்டே போகிறேன். போய்க்கோ, நான் அப்பாவுக்கு சமைச்சு போடுறேன், எல்லா சொப்பும் வச்சுருக்கேன். என்ன சமைப்ப கண்ணு? வாழைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய். கொத்தவால் சாவடியே வாங்கணும் போல இருக்கேன். பருப்பு பாயசம், அப்புறம் நிறைய ஐஸ்கிரீம். இரவில் லேம்ப் ஷேடில் மழுப்பப்பட்டு கசிந்த இதமான வெளிச்சத்தில் ஒன்றில் போட்ட ஃபேன் லேசாக அவள் கரிய கூந்தலை அசைக்க கண்ணிறைப்பைகளை மூடி தூங்குவதன் முன் செய்த புன்னகை உதடுகளில் பாக்கியிருந்த உறங்கின குழந்தை இருவரும் சற்று நேரம் பார்த்தார்கள். கல்யாணியின் கண்களில் லேசாக நீர் வடிந்தது. ஏன் என்றான் கிருஷ்ணமூர்த்தி குரலை தாழ்த்தி. எதுக்காக இத்தனை சந்தோஷம்? சத்தம் போடாமல் விளக்கை அணைத்து விட்டு அடுத்த அறைக்கு சென்று மெதுவாக ஏதோ ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை போல ஆடைகளை நீக்கி கொண்டு இதுதான் உலகின் கடைசி தினம் போல காதல் செய்தார்கள். அத்தியாயம் 4. அதிகாலையில் இருவரிடமில் இன்பமான உறுத்தல் என்ன என்று யோசித்து பார்க்கையில் ஆண்டாள் தன் படுக்கையிலிருந்து எழுந்து வந்து இங்கே படுத்திருக்கிறாள். குட் மார்னிங் என்றாள் கல்யாணி. குட் மார்னிங். தந்தையும் தாயும் மாறி மாறி பார்த்து, சண்டை போட்டியா, பொட்டெல்லாம் கலைஞ்சிருக்கு என்றாள். அதுவா, அது என்னாச்சுன்னா என்று ஆரம்பித்தவரை கல்யாணி தடுத்து நிறுத்தி, போதும், எதுவும் விவரமாக சொன்னால் இன்னும் விபரீதமாயிடும். ஆண்டு கண்ணு, நீ பெரியவாள்கிட்ட போய் இப்போ பெரியவாளாயிட்டு இல்லையோ, இனிமேல் உன் படுக்கையில் தனியாக படுத்துக்கணும். ஷோ என்றது ஆச்சரியத்துடன். இது எங்கே கத்துன்றது என்றான். பிரின்சிபல் டெலிஃபோனில் ஷுவர் ஷுவர்னு சொல்லிட்டு இருந்தாலே, உங்களுக்கு ஞாபகம் இல்லை? ஏன்ப்பா எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி ஷுர் ஷுர்னு சொல்லின்னு இருக்கா? அது வந்து உங்கள் அப்பா ஓகே ஓகேங்கிறார் பாரு, அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. அர்த்தம் கிடையாதுன்னு ஏன் திருப்பி திருப்பி அப்பாவை கேளு. உனக்கு என் கேள்வியெல்லாம் பதில் சொல்ல அவசரம் இல்லை. இப்போது அவகாசம்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு தான் அவகாசம் இருக்குது என்று கல்யாணி தன் கூந்தலை அள்ளி முடித்துக்கொண்டு படுக்கையில் சிதறியிருந்த சேஃப்டி பின்னை கைக்குள் அடக்கி கொண்டு சென்றாள். கேள்வி கேட்காமல் இருக்க ஒரே ஒரு உபாயமாக மகளிடம் அப்பா போடு என்று ஒரு பழைய கவரை உரித்து கொடுத்து ஒரு கலர் பென்சிலையும் கொடுத்தான் கிருஷ்ணமூர்த்தி. சற்று நேரம் அந்த சோம்பேறித்தனமான உப்ப சொர்க்கத்தில் இளம் வெயிலில் தன் மகளை ஆசை தீர பார்த்தான். ஒரு மாதிரி பென்சிலை வைத்து கொண்டு அப்பா வரைந்து கொண்டிருந்தது. ப்ரப்போர்ஷன் சரியாக இருந்தது. கையில் வாட்ச், லேசு மீசை, ஸ்ட்ரைப் பேண்ட், பெல்ட் எல்லாம் போட்டு சிகரெட் என்றான். அப்பா சிகரெட் குடிக்கிறது நிறுத்தியாச்சே, அலமாரியில் பார்த்தேனே. எந்த அலமுறையில்? உன் ரூமில். அங்கே போய் என்ன குடஞ்ச? இங்கு வண்டி இருந்தது. இங்கா? ஐயோ கிருஷ்ணா, எதை போட்டு உடைச்ச? ஒன்றுமே உடையில, உன் கூலிங் கிளாஸை மிதிச்சிட்டேன், அவ்வளோதான். அவ்வளோதானா? கூலிங் கிளாஸ் என்ன வேலை தெரியுமா? 45. கன்ஃபியூஸ் பண்ணீங்க. உலகமே உனக்கு 45 ரூபா தானே? எக்கானமி ரொம்ப சிம்பிள். ஆஃபீஸ் கார் வந்தபோது தெருமுனை வரை ஒரு ரவுண்டு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் கிருஷ்ணமூர்த்தி. முடியாது, நேரமாகி விட்டது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டதால் அழுது கொண்டு டாட்டா சொல்ல மறுத்து உன்னோட குட்டி பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. தன் மேஜையை அடையும் வரை புன்னையாக பாக்கியிருந்தது. குணா அதை கவனித்து, நீங்கள் உங்கள் டாக்டரை பற்றி தானே நினைக்கிறீங்க? ஆமாம், எப்படி தெரியும்? இன்றைக்கி என்ன விஷயமா செய்தா? குணா, நீ நஸ்மாவை கேட்குறியா இல்லை லீவ் கீவ் ஏதாவது? குணா பேச்சை மாற்றி, MDMOU டிராஃப்ட் பற்றி ஞாபகப்படுத்த சொன்னார். வந்துட்டாரா? இல்லை கிளப்பில் கான்ட்ராக்ட் பண்ண சொன்னார். இங்கே ஒருத்தன் வேக வேகன்னு கான்ட்ராக்ட் எழுதணும், அங்கே ஒருத்தர் கிளப்பில் கால்ஃப் ஆடிக்கிட்டு இருப்பார். சுகவாசம்டாப்பா. சில பேருக்கு புள்ளிமான் மாதிரி மச்சம். மச்சம்னா என்ன சார்? சில விசேஷமான இடங்களில் உடம்பில் மச்சம் இருந்தால் சில விசேஷமான பிராப்தங்கள்லாம் ஏற்படும். மச்ச சாஸ்திரம்னு ஒரு பழைய நூல் எழுதியிருக்கு சார். எனக்கு ஒரு மணி பர்மிஷன் வேணும். பேசப்படாது, நாங்கள் வெளிநாடு போகிற வரைக்கும். பர்த்டே சார். ஓ, ஹாப்பி பர்த்டே. போஸ்ட்போன் பண்ணிடு ஞாயிற்றுக்கிழமைக்கு. பர்த்டேன்னு கேட்கவே இல்லையே. யாருக்கு பர்த்டே நீங்கள் கேட்கவே இல்லையே? யாராக இருந்தாலும் என்ன, வேர்ட் ப்ராசரில் டிஸ்கஸ் இருக்கி கான்ட்ராக்டர் ஸ்க்ரீனில் காட்டினா எடிட் பண்ணி கொடுத்துட்றேன். அப்புறம் 2-3 பேரா டிக்டேட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் சுட்டி ப்ரமோதிட்டிருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு என்று சாரியை திருத்தி கொண்டு சொன்னால் அதை கவனிக்காமல் ஃபேக்ஸை வாங்கி பார்த்தான். க்ரஷ் வரும்போது டிஎஸ்ஆர் ஊறுகாய் மிக்சட்
பிக்கிள்ஸ் கொண்டு வா, இல்லையெனில் இங்கே கொலை விழும். கான்ட்ராக்டில் 10% அதிகம் போடு. மிக்லானி பயங்கரமாக பேரம் பேசுவான். எம்முக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டவன் என்று சொல். எதிர்பார்த்தோம் பிரேம். குணா அவன் அருகில் வந்து திரையில் டைரக்டரியை கூப்பிட்டு கான்ட்ராக்ட் என்று டைப் அடித்தால் எம்டிபி கான்ட்ராக்ட் திரையில் விரிய அதிலிருந்து பாராக்களை செப்பனிடுவதில் அழுதாள். மனைவி, மகள், அட்மிஷன், குணா, பிறந்தநாள், யாருக்கு, எல்லாவற்றையும் மறந்து போய் ராயல்டி, அவுட்ரைட் பேமெண்ட், எல்சி போன்ற வியாபார தொடர்களில் ஆழ்ந்தான். 15 வருஷமாக பழகினதில் அந்த வாக்கியங்களில் அர்த்த மெருகுகள் அனைத்தும் அவனுக்கு அத்துப்படி. எதிர்காலத்தில் இந்த கம்பெனி மற்றொரு கம்பெனியால் சாப்பிடப்பட்டு மற்றொரு முதலாளி, மற்றொரு பார்ட்னர் வந்தாலும் அவர்கள் கூட எத்தனை அருமையான கான்ட்ராக்டின் சொற்றொடர்கள் அமைந்திருக்கிறான் பார், யாரே அவன் என்று எதிர்காலத்து கீட்ஸ் கவிதைகளை அமைத்தது போல கிருஷ்ணமூர்த்தி கான்ட்ராக்டுகளை யாத்தான். இம்மாதிரி தத்தம் சொந்த துறைகளில் உன்னதம் பெற்றவர்கள் உலகில் பல பேர் இருந்தார்கள். கான்ட்ராக்ட் எழுதுவதில் ஃபிலிம் எடிட்டிங், பத்திரிகை லே அவுட் போடுவது, கேரம் போர்டு ஆடுவது, தியேட்டர்களில் ஒளி அமைப்பது, பை தைப்பது, நேரம் போனதே தெரியாமல் மணி பார்த்தபோது பசித்தது ஞாபகம் வந்தது. கல்யாணியின் சின்ன டிஃபன் பாக்ஸை எடுத்து, குணா சம் வாட்டர் ப்ளீஸ் என்றார். குணா, குணா, வெளியே ஆஃபீஸுக்கு வந்தபோது யாரும் இல்லை. கணபதி, குணா இங்கே இங்கே தான் சார் இருந்தா, பாத்ரூம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். போய் சொல்கிறான். குணா அனுமதி இல்லாமல் போய்விட்டான். பர்த்டே பார்ட்டி என்று என்ன தைரியம்? முதல் காரியமாக அவளை டிபார்ட்மெண்ட் மாற்ற வேண்டும், இல்லை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இர்ரெஸ்பான்சிபிள். 3 தினங்களில் அமெரிக்கா போக வேண்டும். தலைக்கு மேலே வேலை இருக்கிறது. கணபதி, அவள் எங்கிருந்தாலும் அரை மணி நேரத்தில் வரலைன்னா ரொம்ப தீவிரமாக இருணும்னு தகவல் சொல்கிறேன். எனக்கு தெரியும், பாஸ் வெளியே வரமாட்டேன்னு நழுவியிருக்கா. அப்படி இல்லை சார், உங்களுக்கு வந்த உடனே உள்ளே வர சொல்லு. உள்ளே வந்த மறுபடி கன்சோலில் உட்கார்ந்த போது வேலை நகரவில்லை. எப்படியெல்லாம் ஆஃபீஸில் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த காலத்து இளைஞர்களே பொறுப்பு இல்லை, சம்பளம் தான் முக்கியம் அவர்களுக்கு. குணா 1 மணி நேரம் பொறுத்து வந்தான். கூப்பிட்டீங்களா? ஆமாம். எங்கேருந்து எங்கே போயிருந்த? வெளியே போயிருந்தேன், ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு. யார்கிட்ட? கணபதி கிட்ட சொல்லிட்டு. கணபதி புழுகிறான், பாத்ரூம் போயிருக்கிறதா? பயந்துட்டார் சார். இந்த ஆஃபீஸில் என்ன நடக்குது? பர்த்டே சாயங்காலம் கொண்டாடக்கூடாதா? குணா அப்போது அணியற்கையாக பின் கை கட்டியிருந்தாள் என்பது தெரிந்தது. என்ன கையில்? சடக்கென்று மலர்க்கத்தை எடுத்து அவனிடம் கொடுத்து, ஹாப்பி பர்த்டே சார், இட்ஸ் யுவர் பர்த்டே. அதுக்கு தான் பொக்கே வாங்க பர்மிஷன் கேட்குறதுக்கு. அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். தங்க ரிப்பன் சுற்றப்பட்டு கண்ணாடி காகித உரைக்குள் சிறைப்பட்ட மலர்களின் நடுவே ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு எனக்கு பர்த்டேயா? ஆஃபீஸ் ரெக்கார்டு படி கல்யாணி சொல்லவே இல்லையே. வீட்டில் நீங்கள் மே மாதம் கொண்டாடுவீங்க எனக்கு தெரியும், தமிழ் வருஷப்படி. இதுக்கா பர்மிஷன் கேட்டேன். ஆமாம் சார். தேங்க்ஸ் என்று அதை அசட்டுத்தனமாக வாங்கி கொண்டு அவளை வாசலியத்துடன் பார்த்த பார்வையில் அவர்களின் ஆஃபீஸ் உறவு கட்டுப்பாடுகள் சற்றே மீறப்பட்டு ஒரு கணம் கோட்டை தாண்டி கட்டை விரல் வைத்தார் போல் இருந்தது. குணாவை போல ஒரு அருமையான செக்ரட்டரி வாய்ப்பாளா? தப்பில்லாத வேலை, டைப்பிங், தப்பில்லாத முகம், தப்பில்லாத குணம், பழகும் முறை. ஐம் சாரி, உன் மேலே நிறைய கோபமாக இருந்தேன். பரவாயில்ல சார். குணா, உன் பிறந்தநாள் இப்போ வந்து January 23 சொல்ல மாட்டேன். குடியரசு தினத்துக்கு 3 நாள் முன்னால். நான் பர்த்டே கொண்டாடுறது இல்லை சார். ஏன்? அது ஒரு பெரிய கதை, நீங்கள் அமெரிக்கா போய் வந்தப்போ சொல்கிறேன். அமெரிக்காவில் என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் வேண்டாம் சார், உங்கள் ஆதரவு இருந்தால் போதும். அன்பு என்று சொல்ல வந்து ஆதரவு என்று கடைசி நிமிஷத்தில் மாற்றினாலோ என்று சந்தேகம் வந்தது. ஒருவருக்கும் இடையில் உறவு 2 தளத்தில் இயங்குவது தெரிந்தது. மேல் தளத்தில் அதிகாரி செக்ரட்டரி உறவு, அடித்தளத்தில் பார்வையின் ஓரங்களில் சீண்டிக்கொள்ளும் மற்றொரு தப்பான உறவு, அனுமதியற்ற உறவு ஒன்று. வளர விடக்கூடாது. குணா, ட்ராவல் டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக இருக்கணும். ரிசர்வ் பேங்க் பர்மிட்டை கொட்டு வாயில் வச்சுக்க வேண்டாம். எல்லாம் தயாராகிடும் சார். நாளைக்கு உங்கள் காஞ்சிபுரம் ட்ரிப்பு கார் கூட ஏற்பாடு பண்ணியாச்சு. குட் கார் என்றான் அவளை முதுகில் தட்டி கொடுத்து. துரோகி. மணவாளன் கிளப்பிலிருந்து வந்த உடன் கூப்பிட்டு அனுப்பினார். சோம்பேறி, எல்லாம் ரெடியா? கான்ட்ராக்ட் ரெடி பண்ணிட்டேன். மணவாளன், ராயல்ட்டி டேர்ம்ஸ் ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா? நீ பார்த்துட்ட போதும் ராஜா. ஹாங்காங்கில் எந்த ஹோட்டலில் தங்க போகிறோம் சொல்லட்டுமா என்றார் கன்சுமிட்டியபடி. சொல்லணுமா? உங்கள் கடல் தாண்டிய காதலி அங்கே தான் இருக்கிறா. காடெல்லாம் அனுப்பிச்சாப்பா. நிஜமாகவே அவள் எத்தனை லவ் பண்ணுறாப்பா? 1 வருஷத்தில் 1 நிமிஷம். அந்த 1 நிமிஷம் போதும், அதிலேயே 7வது சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவாளே. லின் என்ன சின்னதாக கச்சிதமான பேர், ஆளை போலவே ஒரு கையால் தூக்கிடலாம், கை குழந்த மாதிரி. கான்ட்ராக்டில் ஒரு கிளாஸ் ராஜா. கான்ட்ராக்ட் வரும் போகும். லின்னும் அப்படித்தானே, கான்ட்ராக்ட் சைன் பண்ணலைன்னா லின் மாதிரி பெண்களை பற்றி நினைக்கக்கூட முடியாது. மணவாளன், செவ்வாய்க்கிழமை காரில் கோத்தாரி மாமா
கல்யாணி ஆண்டாள் மூவரும் முன்னமே காஞ்சிபுரம் சென்று விட்டார்கள். கிருஷ்ணமூர்த்தியும் குணாவும் ராத்திரி 9 வரை ஆஃபீஸ் கான்ட்ராக்டை முடிக்கும் வரை இருந்தார்கள். ஆஃபீஸை மூட சாவிக்கொத்தை தேடும்போது விளக்கு அணைந்தது. தொடரும்.